the retail வழங்குவோர் பெட்லாக் விங்ஸ் ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. இணைந்து வழங்குவோர் BROLL Studios Private Limited. இருந்தேன் ஆயா வேலையை தான் இருந்தேன். ஆனால் படிக்க தெரியாது சாமி, நான் படிக்கலை. நான் வேலைக்கு போனதும் இங்கே கடை வச்சதும் ஒரே நாள். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன். கடை ரெடியாக எடுத்து வைப்பாங்க எங்கள் பிள்ளைங்க. நான் வந்து கடையில் நின்று போடுவேன். அப்போ வந்து கொட்டா எங்கள் நாங்கள் சின்னதுலேருந்தே எங்களுக்கு தெரியும். ரொம்ப மோசமாக வச்சுக்கிறாங்க அவங்க. எனக்கு 40 வயசு ஆகுதுன்னா அப்போ அவங்க 8 வருஷமாக வச்சுக்கிறாங்க. 43 வருஷம் முடிஞ்சு 44வது வருஷத்தில் வந்திருக்கேன். நல்லா பேசுவாங்க, நல்லா போவாங்க. அப்புறம் அவங்க வேலை செஞ்ச இடம் வேறு, எல்லா பசங்களும் அங்கே தான் ஃப்ரெஞ்சிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இப்போ வயசாகிடுச்சு இல்லை, கணக்கு போட்டு காசு வாங்க தெரியல. அதனால் என்னோடய தங்கச்சி பிள்ளை வந்து நின்று மடித்து கொடுப்பாரு. மசால் வடை, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ஒரு போண்டா ஒன்று போடுவேன். உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் வச்சு ஒரு போண்டா போடுவேன். அது கரெக்டாக 3 மணிக்கு பற்ற வைப்பேன். அது போட்டது அதுக்கு எனக்கு வேலை மாற மாற 6 மணி ஆக்கிட்டேன். 6 மணி 7 மணி ஆச்சு. அதே சீசனில் போட்டுட்டு இருக்கிறேன். ஐயா ஆரம்பிக்கும் போது பஜ்ஜியோட ரேட்டு அப்பயே வந்து நான் 20 ரூபா போட்டேன். அது இன்னொரு என்ன மீன், அது கவலை மீன், யாராவது விரும்பி கேட்பாங்கன்னு 10 ரூபா போட்டேன். அப்பயே 10 ரூபா போட்டேன். போட்டு எதையும் சேர்த்து வைக்கல. யாராவது கேட்டால் இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு 12 வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரியும் வளர்ச்சி இருக்குது. ஆனால் வளர்ச்சிட்டு தான் அவங்க எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆரம்பத்தில் வந்து பெரலாவை வந்து வேணான்னுவானுங்க. நான் சொல்லுவேன் இந்த பெரலாவுக்கு தான் விலை வரும்னு. அதை வாங்கி பெரிய பெரிய ஆள்லாம் போட்டு இன்னி கேட்குறானுங்க எல்லாம். பரவாயில்ல பஜ்ஜிக்காரமா இந்த மீனுக்கு விலை. கொடுவாவும் பாறையும் போடுவேன், நல்லாயிருக்கும். மீனெல்லாம் வந்து போட்டாண்டை வாங்குவேன். அப்படிலாம் கடலூர் இல்லை எல்லோரும் போடுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சாந்து வராது அவங்களுக்கு. இது நானாக முயற்சி பண்ணி ஆரம்பித்தது. இப்போ வந்து 60 ரூபா மீன் பஜ்ஜி, 30 பைசாவிலேருந்து போடுறேன் எறா பஜ்ஜி. முட்டை பஜ்ஜி 2 ரூபாயிலேருந்து முட்டை பஜ்ஜி போட்டேன். இன்றைக்கி 5 ரூபா போடுறேன். ஏன்னா முட்டை ஒரு நாளைக்கு ஒரு விலை ஏறும். இப்போலாம் வந்து 3 10 ரூபா கூட விற்றுது. அப்போ போட்டேன். இன்றைக்கி ஒரு முட்டையே 10 ரூபா விற்கிது. ஆனால் நான் 2ஆக போட்டு 5 ரூபா விற்கிறேன். சின்ன வயசில் அவங்க இப்போ படிக்கிற காலத்தில் தெரியும். எறா பஜ்ஜி, மீன் பஜ்ஜி எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் போவோம். முட்டை பஜ்ஜி அதிகமாக, அப்போல்லாம் முட்டை பஜ்ஜி அதிகமாக சாப்பிடுவோம். ஒன்றுமே ரகசில் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சிக்கிட்டோம். அது என்ன ஒன்று பூண்டு கம்மி பண்ணிடணும், இஞ்சி ஏற்றிடணும். அது ஏற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே அதோடய டேஸ்ட்டு வந்துடும்பா. இப்போ நம்ம இது கலர் போடணும். மைதா மாவு, அரிசி மாவு, கடல மாவு 3ம் ஒரு கை போட்டு ஊண்டு கரைக்க சொல்லுங்கள். சோடா மாவு இல்லான்னா எந்த பொருளும் நல்லா இருக்காது. முக்காவது சொல்லுவா நான் சோடா மாவு போட மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. சோடா மாவு போட்டு தான் ஆகணும். நான் வந்து காரம் போட மாட்டேன். ஏன்னா இந்த காரம் ஃபுல்லாக இதில் இறங்கிடும் தண்ணியில். அந்த காரமே போதும். பிள்ளைங்க குழந்தைங்க சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மாவு வந்து கம்மியாக இருந்தாலும் பொருள் நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு ஏன் போடுறோன்னாக்கா அதோடய டேஸ்ட்டுக்கு தான். இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் போடுறதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான், வேறு ஒன்று. நான் 1 கிலோ பூண்டுக்கு 1.5 கிலோ இஞ்சி அரைப்பேன். 10 கிலோ எறா உரிச்சா 9 கிலோ சதை தான். அந்த 9 கிலோ சதைக்கு இவ்வளோ போடணும். ஒரு 150 போடணும். 2ம் ஒன்றா அரைச்சிது 150 போடணும். மிளகாத்தூள் 250 போடணும். எறாவுக்கு மீனுக்கு 200 போடணும். மீனுக்கு அதிகமாக போடக்கூடாது. இஞ்சி பூண்டு தீச்சல் கொடுத்துரும். அதுக்கு சுமாராக ஓண்டு கையில் எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னா வீட்டிலே செய்யலாம். அது ஒவ்வொரு அம்மாங்களும் வந்து யோசனை பண்ணணும். ஒரு நாளைக்கு வீட்டில் போடணும். இப்படி போட்டால் இந்த பஜ்ஜி நல்லாயிருக்கும். மனசு இருந்தால் கண்டிப்பாக முடியும். நான் நல்ல பேர் வாங்கிட்டேன். இன்றைக்கி என்ன விலை விற்கிதோ அதே மாதிரி பஜ்ஜி போடுவேன். மீறாத போனால் எனக்கு கடன் இல்லை, மீந்துட்டால் கடன். பிள்ளைங்களே இந்த காசுக்கு விரும்பலை, இன்னைய வரையிலும் என் பிள்ளைங்க விரும்பலை. ஒருத்தர் மெட்ராஸில் இருக்கார், அவரும் விரும்பட்டார். பாப்பா ஃப்ரான்ஸில் கட்டி கொடுத்தேன், அவங்க இருக்காங்க. என் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர், ஃப்ரான்ஸில் இருக்கார். என் பிள்ளைனுக்கு எதுவுமே வாங்கலை, அவரே கட்டிக்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷம்தான் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் இப்படி போடுறேன். இல்லைன்னா இந்த என்றைக்கும் கடையை மூடிட்டு இருப்பேன். உழைப்பு தான் அவங்களே ஒண்டியாகவே இருந்து தான் இது செய்கிறாங்க. அதுலேயே அவங்க பிள்ளையும் பையனையும் வளர்த்தாங்க. ரசி நான் ஆல்ரெடி பார்த்தா அவங்க யூடியூப்பில் இது அவார்டு எதுவும் ஒன்று வாங்கினாங்க. 30 வருஷத்துக்கு வந்து இந்த மிஸ்ஸை வந்து என் ஸ்கூலில் இருந்தார். எனக்கே தெரியாது, அவரை பார்த்ததும் கிடையாது. அவர் என்ன பண்ணார், இந்த ஊருக்கு 30 வருஷம் கழித்து வந்து எல்லா ஆளுங்க ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு லாஸ்ட்டில் 2-3 தடவை என் கடையில் சாப்பிட்டு பஜ்ஜி அம்மாவது 30 வருஷத்துக்கு என்ன சாப்பிட்டேனோ அதே டேஸ்ட் இருக்குது. அதனால் ஒரு முஸ்லீம் இங்கே இருக்கார், அவரை பிடிச்சி இங்கே வந்து எனக்கு இது அவார்டு கொடுக்க சொன்னான். ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு, தமிழ் நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் அதெல்லாம் பார்க்காது ஐயா, என்கிட்ட இருந்தால் போதும். அதான் அது அதுக்கு கியூ நிற்காத கொடுக்குறானுங்களா பாரு. யாருக்கும் கிடையாது, சின்ன காலில் பார்த்தா இவங்களை மாரி யாரும் கிடையாது. ருசி நல்ல ருசி, அந்த ருசி எங்கே இல்லை. இந்த இடம் ஓனருக்கு வந்து முதல் வாடகை விட்டுருந்தார் மகராசன். ஒரு 2 வருஷமாக என்கிட்ட வாடகைலாம் வேணாம், நீ இருக்கும் வரையிலும் சும்மாவே போடு, லைட்டுக்கு மட்டும் 300 ரூபா கொடுத்துருன்ட்டார். அதை கொடுத்துட்டு வரேன். இன்னைய வரையிலும் வந்து அடுத்தவங்களுக்கு உழைக்கிறத பற்றி நான் கவலைவில்லை. இன்னும் வேலை கொடுத்தா செய்கிறதுக்கு இருக்கேன். ஆண்டவங்கிட்ட எனக்கு கை காலை மட்டும் சத்து கொடுன்னு கேட்குறேன். எதுலேயுமே சொல்கிறேன், லாபம் இல்லாத ஒரு தொழில் பண்ணலை, பொய்யும் சொல்லக்கூடாது. நான் ஒரு தண்டல் எடுப்பேன், அது 1 லட்ச ரூபா தண்டல் எடுக்கிறேன்னா ஒரு 3 பேர்கிட்ட வாங்குவேன். அந்த 3 பேர் கட்டுறதுல அது லாபம் இருக்குல்ல, அதை சந்தோஷப்படும். நிச்சயமாக எங்கள் ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் இந்த தைக்கிறது காரணம். முன்னாடி என்னோடய ஆசை பாசம் எல்லாத்துக்குமே அவங்க தான். இப்படி தான் வாழணுன்றத வாழ்க்கை, இது தான் என் உயிர் உள்ள வரையில் அவங்கள மறக்க முடியாது. அவன் தன் நம்பிக்கை, அவங்க கொடுத்த நம்பிக்கை தான் இந்த ராஜம்மா இங்கே இருந்தா இத்தனை வருஷத்தை காலம் நல்லனா. அவன் உண்மையிலுமே அவங்கள பார்த்தா எனக்கு அழ வரும். பார்த்துருக்கேன் கிட்ட போல், இதே தெருவில் பார்த்தேன். இந்த தெருவில் வந்துட்டு போய் தான் ஆக்சிடென்ட் நடந்தது தெரியுமா. படாத தெய்வத்தெல்லாம் வேண்டணும் அவங்களுக்காக. இன்னும் வரல கொண்டு சொன்னேன், அவங்கள என்ன பேசுறதுன்னு தெரியல. பெண்கள் நம்பிக்கையோடு வாழறது அவங்களால தான். அவங்களோட ஒவ்வொரு செயலும் எனக்கு பிடிச்சி, இப்படி தான் வாழணும். அடுத்தவங்க குறைச்சி படம் எம்ஜிஆர் இவங்களன்னு சொல்லுவாங்களா, அடுத்தவங்க கையை ஏந்தாதேன்னு. அந்த மாதிரி தெருவு பெருக்கொண்டு நான் பெருக்கி என் பிள்ளைங்களை நான் வேர்த்தவங்கக்கிட்ட கை நீட்டாத அளவுக்கு வளர்த்துட்டோம். முயற்சி பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம். சோம்பேறித்தனமாக இருந்தால் கவர்மெண்ட்டே எதிர்பார்த்துன்னு உக்காந்துருந்தா அப்படி தான் சி. அடுத்தவனை எதிர்பார்த்து சம்பளத்தை பார்த்தா நீ 2 பேருக்கு சம்பளம் கொடு, பிள்ளைங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. வீட்டில் பொண்டாட்டிங்களும் புடிச்சா வெளியே போனவர் வரலையேன்னு கவலை இல்லாமல் இருப்பாங்க. அடுத்தவன் கையை எதிர்பார்க்காத வீட்டிலே ஒரு சின்ன கடை போட்டு இந்த ஆரம்பம் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்.